எல்லாருக்கும் வணக்கம். 2024 வருடத்துக்குண்டான ஏப்ரல் மாத ராசி பலனை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா ஏப்ரல் மாதம் அப்படிங்கிறது மற்ற மாதத்தை விட முக்கியமான ஒரு மாதம். ஏன்னா இந்த ஏப்ரல் மாதத்தில் தான் தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது பிறக்கப் போகுது. சோபக்கிருது வருடம் முடிஞ்சு குரோதி வருடம் அப்படிங்கிறது ஏப்ரல் 14ஆம் தேதி தொடங்க போகுது. அப்போ தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம தனியாக வேறு ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் மாதத்துக்குண்டான கிரக நிலைகளை அலசி ஆராய்ஞ்சு பார்த்தோம். அப்படின்னா கிரகங்களோட ராஜா சூரிய பகவான் மீன ராசியில் ராகுவோடு சேர்ந்து மாட்டியிருக்காரு. 14 தேதி வரைக்கும் ராகு சூரியன் சேர்க்கை மீனத்தில் இருக்குது. 14ஆம் தேதி தான் மேஷராசிக்கு போய் குருவோட சூரிய பகவான் இணைய போகிறாரு. ஒரு அற்புதமான அமைப்பு. அதோட செவ்வாய் கும்பராசியில் சனி பகவானோட பகை கிரகத்தோடு கூட்டு போட்டிருக்காரு. இது ஒரு சுமாரான அமைப்பு. புதன் மீன ராசியில் நீசமடைஞ்சு வக்கரமடைஞ்சு சுத்தமாக வலிமையிலேருந்து போயிருக்காரு. அதே நேரத்தில் புத சுக்கர யோகத்தையும் கொடுக்குறாரு, புத ஆதித்ய யோகத்தையும் கொடுக்குறாரு. சுக்கர பகவான் மீனத்தில் 25ஆம் தேதி வரைக்கும் இருக்கார். அதன் பிறகு தான் அவர் மேஷத்துக்கு போகிறாரு. குரு பகவான் மேஷத்தில் இருக்கார், சனி பகவான் கும்பத்தில் இருக்கார். சர்ப்ப கிரகங்களான ராகு விஷப்பாம்பு ராகு மீனத்திலையும் விஷமற்ற பாம்பான கேது கன்னி ராசியிலையும் இருக்காங்க. இந்த கிரக அமைப்புகள் ராசி மாற்றங்கள் அப்படிங்கிறது இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்களுக்கு என்னென்ன நன்மைகளை செய்ய போகுது, பரிகார ராசிகள் என்ன என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத ரொம்ப துல்லியமாக நம்ம பார்த்துருவோம். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பொதுவாகவே வாழ்க்கையில் எதுலேயுமே ஒரு நிரந்தர தீர்வு வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னா ரொம்ப மெதுவாக செய்யக்கூடிய ஆட்கள் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்காரர்களாக தான் இருப்பாங்க. அதே நேரத்தில் ரொம்ப தெளிவாக செய்யக்கூடிய ஆளுங்களாகவும் இருப்பாங்க. தடார் புடார்னு வேலையை செஞ்சுட்டு அதை ஒட்டிக்கிரட்டி வேலை செய்கிறது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காது. உங்களுக்கு முள்ள மெதுவாக செஞ்சாலும் சரி, ஒரு மணி நேரம் செய்கிறத 1.5 மணி நேரமாக செஞ்சாலும் சரி, வேலையில் சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆளுங்க. அதுமாரி எந்த ஒரு விஷயத்துலேயுமே வந்து அர்ஜென்ட் அல்ல அவசரத்துக்கு வேலை செய்யணும்னு நினைக்கிற ஆளுங்க கிடையாது. நிதானமாக எதாக இருந்தாலும் பர்ஃபெக்டாக செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆளுங்க. அந்த மாதிரியான ஆளுங்களுக்கு உங்களோட எண்ணம் போல் வாழ்க்கை அமையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த மேஷராசி வந்திருக்கு. அதாவது பொதுவாகவே ஒருத்தனுக்கு பெரிய ஒரு அதிர்ஷ்டம் அடிச்சிருச்சு, ஒரு திடீர் பணவரவு வந்திருக்கு, இல்லைன்னா பெருசாக ஏதாவது ஒன்று சாய்ச்சிட்டான் அப்படின்னா அவெல்லாம் சுக்கரம் உச்சட்டாகனுக்கு அப்படிம்பாங்க. பல இடத்துல போயிட்டுருக்கலாம். நீங்கள் சுக்கரம் உச்சம் போல இருக்கே, சுக்கரம் அடிக்குது போல இருக்கே அப்படிம்பாங்க, கேள்விப்பட்டுறீங்கல்ல. அப்படிப்பட்ட சுக்கரன், உங்களோட ராசிக்கு அதிபதியாக இருந்த சுக்கரன், உங்கள் ராசி அதிபதியான சுக்கரன் இந்த மாதம் முழுக்க உச்சத்தில் இருக்க போகிறார். இதை விட உங்களுக்கு வேறு என்ன அமைப்பு வேணும், அது எங்கே லாபஸ்தானத்தில் அதையும் மறந்துடக்கூடாது. ராசிக்கு 11ஆவது வீடு தான் மீன ராசி தான் சுக்கர பகவானுக்கு உச்ச வீடு. இந்த மாதம் முழுக்க சுக்கரன் உங்களுக்கு உச்சம் அடி டாப்பு தான் அப்படின்னே சொல்லிவிடலாம். ஏன்னா என்னதான் கஷ்ட நஷ்டம் இருக்குது, வருட கிரகங்களால் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, விரயஸ்தானத்தில் குரு இருக்கார், அது கொஞ்சம் விரய செலவு ஆகிட்டு தான் இருக்குது. இப்படி இருந்தாலும் கூட இந்த மாதத்துக்குள்ளே இந்த ராசி அதிபதி கொடுக்கக்கூடிய நற்பலன் இருக்குது பார்த்திங்களா, அது வருட கிரகங்கள்லாம் தாண்டி கொடுக்கக்கூடிய நிவாரணமாக இருக்கும். அப்படிப்பட்ட மாத கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் லாபஸ்தானத்தில் உச்சமாக உட்காந்துருக்காரு அப்படிங்கும்போது ரொம்ப அற்புதமான ஒரு நேரம் வந்திருக்கு. புத சுக்கர யோகம் கிடைக்குது உங்களுக்கு, அதையும் மறந்துடக்கூடாது. புதனும் அங்கே தான் கிடக்கிறாரு 25ஆம் தேதி வரைக்கும். அப்போ ஏப்ரல் 25 வரைக்கும் உங்களுக்கு புத சுக்கர யோகமும் இருக்குது, டாப்பில் இருக்கார். ரொம்ப அற்புதமான ஒரு யோக பலன் அப்படிங்கிறது இதுதான். ஏன்னா இது ஒரு பொற்காலம், புது திருப்பங்கள் நிறைய கிடைக்கும். கடந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சொந்த தொழில் செஞ்சவங்களுக்கு வருமான பற்றாக்குறை அப்படிங்கிறது இருந்திருக்கும். தொழிலை விட்டுட்டு எங்கேயாவது வேலைக்கு போகலாமா அப்படின்னு கூட யோசிச்சிருப்பீங்க. இல்லைன்னா பார்ட் டைமாக தொழிலை பார்த்துக்கிட்டு ஏதாவது வேலை செய்யலாமா, இந்த மாதிரியான சிந்தனைகள் அப்படிங்கிறது கூட வந்திருக்கும். என்ன காரணம் அப்படின்னா ஒரு நிரந்தர வருமானம் இல்லை. இந்த மாதம் 20,000 வருது, அடுத்த மாதம் 10,000 வருது, அடுத்த மாதம் 2,000-3,000 தான் வருது. சமயத்தில் கடன் வாங்குற மாதிரி ஆகி போகுது. கடன் வாங்காமல் தொழில் பண்ணவே முடியாது போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஓடிக்கிட்டு இருந்துச்சு இல்லையா. இனிமேல் அந்த பிரச்சனை இல்லை. உங்களோட நிரந்தர வருவாய் அப்படிங்கிறதுக்கு வழி பிறக்கும். நிறைய பாராட்டுகள் உங்களுக்கு கிடைக்கும். வேலை செய்யக்கூடிய இடத்துல பெரிய அதிகாரிகளோட பாராட்டுகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அலுவலகத்தோட முக்கியமான பணிகளை நீங்கள் தான் முன்னின்று நடத்தி முடிக்க போகிறீங்க. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த ஒரு வேலையவும் நிதானமாக தெளிவாக செய்யக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு அதற்குண்டான பொறுப்புகள் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் கிடைக்கும். அலுவலகத்தோட முக்கிய பொறுப்பு உங்களை நம்பி ஒப்படைக்கப்பட போது கொஞ்சம் பணிச்சுமை அதிகமாக தான் இருக்கும். 5 மணி வரைக்கும் வேலை பார்க்குறவன் 7 மணி வரைக்கும் வேலை பார்க்குற மாதிரி தான் இருக்கும்.
அந்த சலிப்பு தட்டுறது போகிறது வர்றது அதெல்லாம் விட்டுட்டு சரி நம்மளை நம்பி இவ்வளோ பெரிய பொறுப்பை ஒப்படைச்சிருக்காங்க நம்ம தான் பார்க்குறோன்னு கண்ணுங்க அர்த்தமாக இறங்கி வேலை செஞ்சிங்கன்னா இந்த ஏப்ரல் மாதம் உங்களை ஒரு பெரிய அதிகாரி அப்படிங்கிற அந்தஸ்தரை உயர்த்தி ஒரு பதவி உயர்வை கொடுத்துட்டு தான் கடந்து போவோம். அப்படி ஒரு பதவி உயர்வு கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்க போகுது, அற்புதமான மாதம். அதுமாரி வீட்டுக்கு தேவையான பொருட்கள் ஆடம்பர பொருட்களை எல்லாத்தையும் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. அலுவலகத்தில் ஒரு முக்கிய பொறுப்பு கொடுக்க போகுது, ஒரு பதவி உயர்வு வருதுன்னா சம்பள உயர்வு கிடைக்கும். சரிப்போ ஒரு ஏசியை வாங்கு, ஒரு ஃப்ரிட்ஜை வாங்கு, வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருள் எல்லாத்தையும் வாங்கி போடுவோம், காசு தான் 10 ரூபா சம்பளம் வருது பார்த்துக்குவோம், ஒரு இஎம்ஐலையாவது போடுவோம் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் உங்களுக்கு வரும். நல்ல அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதோட பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு பொறுப்புகள் அதிகமாக, ஒரு அரசியல் கட்சியில் இருக்கேன் அப்படின்னா தேர்தல் பணிகளில் நீங்கள் முன்னிறுத்தப்படுவீங்க. இவனை நம்பி ஒரு ஏரியாவை ஒப்படைக்கலாயா, 10 ஓட்டு கூட வாங்கி கொடுத்துருவாயா, அவன் மக்களோட மக்களாக நல்லபடியாக பழகுவாயா, மக்கள் செல்வாக்கு இருக்கியா, 10 ரூபா காசு பணம் கொடுத்தா கூட 10 ரூபா திருடாமல் நாணயமாக கொண்டு 4 பேர்த்துக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல மனுஷையா அப்படிங்கிற அளவுக்கு அரசியல்வாதிகளோட நம்பிக்கையை பெற போகிறீங்க. அதே மாதிரி மக்கள் செல்வாக்கும் உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறதால இந்த சுக்கிரன் உச்ச காலகட்டத்தில் நீங்கள் பொறுப்படுத்தக்கூடிய பகுதியில் பெரிய அளவு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதோட செவ்வாசனி கூட்டணி இருக்குங்கிறத மறந்துடக்கூடாது, அதையும் சொல்லி போடணும். ஏன்னா நல்லதை மட்டும் சொன்னீங்களே ஜோசியரே, கெட்டதை சொன்னீங்களா அப்படின்னு கேட்கக்கூடாது. ராசிக்கு 7-12 அதிபதியான செவ்வாய் சனியோடு சேர்ந்துருக்காரு 10th வீட்டில். அப்போ தொழில் ரீதியாக கொஞ்சம் விரயம் இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா யாருக்காக கொடுத்த பணத்தால் பிரச்சனை வரும், வேறு யாருக்காக பொறுப்பு சொல்லி பணம் வாங்கி கொடுத்துருந்தீங்கன்னா அதால் பிரச்சனை வரும், வாங்கினவன் ஓடி போயிருப்பான், நம்ம இடையில மாட்டிக்கிட்டு நம்ம கையில் போட்டு 10 ரூபா கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் குடும்பம் வரைக்கும் இந்த அடுத்தவங்களுக்கு பொறுப்பு சொல்லி பணம் வாங்கி கொடுக்குறத விட்டுருங்க. ஏற்கனவே வாங்கி கொடுத்துருந்தீங்கன்னா குடும்பம் வரைக்கும் சம்மந்தப்பட்ட பார்ட்டியை கூப்பிட்டு போய் எப்பா அங்கே வா, இதான் நான் இவங்கதான் வாங்கி கொடுத்தேன், இனிமேல் நீ ஆச்சு அவன் ஆச்சுன்னு சொல்லிட்டு கலண்டுகிற வழியை பார்த்துங்க. அதுதான் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லது. அதோட புதன் வக்கரத்தில் கிடக்கிறாரு, அதையும் சொல்லி போடணும். ஏன்னா நீசமாய் வக்கரமாய் சுத்தமாக பலம் இல்லாமல் இருக்கார். ராசிக்கு தனஸ்தானத்துக்கும் அதிபதி, பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கும் அதிபதி, ரெண்டு அற்புதமான இடங்களுக்கு அதிபதியான புதன் வக்கரமடைஞ்சு பலம் இழந்து போயிருக்காரு அப்படிங்கிறது நல்லதில்லை. அப்போ பிள்ளைகளால் கொஞ்சம் பிரச்சனை வரும். ஏன்னா 5th அதிபதி வக்கரமடைஞ்சு பலம் இழந்து போகிறாருனா பிள்ளைகளுக்கு ஒரு மருத்துவ செலவு வரும், சும்மா சும்மா காய்ச்சல் சோரம் சளி அப்படின்னு மருத்துவ செலவுகள் வரும். பிள்ளைகளுக்கு வரன் பார்த்திங்கன்னா வரன் அமையாது, கடைசி நேரத்தில் தட்டிக்கிட்டு போயிடும், எவனாவது ஒருத்தங்க எடுத்து விட்ருவான். அதுமாரி பிள்ளைகளுக்கு ஒரு கல்வியில் நாட்டம் குறையும், நம்ம கொஞ்சம் கட்டுப்பாட்டில் வச்சு வளர்த்துக்கிற மாதிரி இருக்கும், இதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதேமாரி தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபதி. 2nd அப்படிங்கிறது தனம் வாக்கு குடும்பம், இதை குறிக்கக்கூடிய இடத்துக்கு அதிபதியான புதன் நீசமடைஞ்சு வக்கரமடைஞ்சு போயிருக்காரு அப்படிங்கிறப்ப யாருக்கும் வாக்குறுதி கொடுக்கக்கூடாது. உனக்கு அதை செய்கிறேன் செய்கிறேன், என்னால் முடியாதுப்பா, செய்கிற அன்னைக்கு பார்த்துக்குவோம்ப்பா, அப்படி தான் முடிச்சுக்கணும். இதை செய்கிறேன்னு சொல்லிட்டா கடைசி நேரத்தில் செய்ய முடியாமல் போயிடும், அப்புறம் தேவையில்லாத பகை உருவாகும், மனவருத்தம் உண்டும். அதனால் வாக்கு கொடுக்காதீங்க யாருக்கும். குடும்ப உறவுகளுக்குள்ளே கொஞ்சம் சின்ன சின்ன சண்டை கணவன் மனைவிக்குள்ளே பெத்த தாய் தேப்பம் கூட வரும், விட்டு கொடுத்து போகிறது அப்படிங்கிறதான் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நல்லது. பணம் வரத்து கொஞ்சம் இழுத்து பிடிச்சி தான் ஓட்டு, 24ஆம் தேதி வரைக்கும் அப்படியே கொஞ்சம் அப்படியே பணம் வர்ற மாதிரி தெரியும், போகிற மாதிரி தெரியும். ஆனால் மீதி கையில் எவ்வளோடா இருக்குன்னா ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் காசு பண விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கைப்பணத்தை எண்ணி செலவு பண்ணுங்கள், தேவையற்ற செலவுகளை செய்யாதீங்க. அதோட ராசிக்கு லாபஸ்தானத்தில் சூரியன் இருந்து 14ஆம் தேதி அன்னைக்கு விரயஸ்தானத்துக்கு வராரு, 14 தேதி வரைக்கும் லாபஸ்தானத்தில் இருந்தாலும் சர்ப்பகிரகமான விஷப்பாம்பு ராகு கூட ஒரு பொருத்தமற்ற கூட்டணி அப்படிங்கிறது இருக்குது. அதனால் குடும்பத்தில் பழைய பிரச்சனை எதாக இருந்தால் தலை தூக்க வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு வீட்டில் பிரச்சனை வரும். யோ என்னையா சும்மா கச்சி கச்சின்னு ஓடுற, வீட்டு வேலையை பார்க்க மாட்டேங்கிற, புள்ளியோட படிக்க பார்க்க மாட்டேங்கிற, ஒரு பள்ளிக்கூடத்து கூட கொண்டு விட மாட்டேங்கிற, பள்ளிக்கூட கச்சி கச்சின்னு ஓடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு இந்த அரசியல்வாதிகள் வீட்டிலலாம் பிரச்சனை வரும். உங்கள் கட்சி வந்து உனக்கு என்ன அப்படியே லட்சக்கணக்கில் கொட்டிச்சா, செவனேன்னு வீட்டில் படியா அப்படிம்பாங்க. அந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் நாம் வீட்டுக்கு அப்புறம்தான் எதாக இருந்தாலும் அப்படின்ட்டு குடும்ப விஷயங்களில் பொறுப்புகளை முடிச்சுட்டு அதன் பிறகு உங்களோட பணிகளை செய்கிறது அப்படிங்கிறது தான் நல்லது. மற்றபடி இந்த மாதம் நல்ல மாதம்தான், பெருசாக எதுவும் கெடுபலன்கள் அப்படிங்கிறது இல்லை. குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறத தினமும் செய்யுங்க. காலையில் குளித்து முழிச்சுட்டு குலதெய்வத்தை வணங்கிட்டு குலதெய்வ கோவிலோட விபூதி வீட்டில் இருந்ததுன்னா நெத்தியில் இட்டுக்கிட்டு அதன் பிறகு தான் வேலைக்கு போகணும். உங்களால் முடிஞ்சப்போ ஏலப்பாளைகளுக்கு அன்னதானம் பண்ணுங்கள், அதை செவ்வாய்க்கிழமையில் செய்யுங்க. ராகுகால நேரத்தில் செவ்வாய்க்கிழமையில் துர்க்கையம்மனுக்கு ஒரு தீபம் ஏற்றிட்டு செவ்வாய்க்கிழமை மதிய உணவு ஏழைப்பாளைகளுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு 9 பேர்த்துக்கு வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா லாபஸ்தானத்தில் இருக்கிற ராகு அதிர்ஷ்ட யோகத்தையும் கொடுப்பார், அதுக்கான சாத்தியம் அப்படிங்கிறதும் இருக்குது. இதை செஞ்சாலே மிகப்பெரிய வளர்ச்சி அப்படிங்கிறது காத்துக்கிட்டு இருக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.